கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் அப்போஸ் நாய யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று ஜான் சாப்டர் நைன் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் இப்போ அந்த குருடனாய் இருந்து பார்வையடைந்தவர் பெரிய பிரசங்கியாக மாறிட்டார் என்ன சொன்னார் முதல்ல என்ன சொன்னார் யோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்ணை திறந்தது நீங்கள் பார்த்ததே கிடையாது இவ்வளவு அதிசயமான செய்த ஒருத்தரை நீங்கள் அவர் எங்கேருந்து வந்தார்னு நீ உங்களுக்கு தெரியலங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரெண்டாவது இப்போ அவர் தியாலஜி பேசுறாரு என்ன கர்த்தத்துவம் பேசுறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் நம்ம எல்லாம் என்ன அறிஞ்சிருக்கோம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் இது பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கத நம்மளால பார்க்க முடியும் நீங்க பாருங்க ஒன்னு சாமியல் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார்கள் அடுத்து யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆபத்து அவன் மேல் வரும் ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ அடுத்து நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை காண மாட்டார்கள் ஏசாயா முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஆனா என்ன சொல்றாரு பாவின்னு ஒருத்தன் இருந்தா அவனுடைய ஜபம் கேட்கப்படாது என்பது பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கு அதே போல நீதிமானுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரு அந்த நீதிமான் யாரு ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் எவ்வளவு அருமையான பிரசங்கம் பாருங்க யாருடைய ஜபத்தை கேட்பார ஆண்டவர் ஒருத்த நீதிமானா இருந்து ஆண்டவர் மேல தேவ பக்தியுள்ளவனா இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தார் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் பாருங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்காய் திறந்திருக்கிறது எப்படி ஆண்டவருடைய காதுகள் யாருக்காய் திறந்திருக்கான் நீதிமான்களுடைய கண்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பவம் ஞாபகம் வரும் லூக்கா ஏழாவது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு பந்தி இருக்க போகும்போது அங்கு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை பூசி தேவனை ஆராதிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இவள் ஒரு பாவி என்று அறியாமல் இருக்கிறாரே அப்பா ஆண்டவர் சொல்வார் தேவனை பின்பற்றி ஆராதிக்க வர்றதுங்கிறது தேவ பக்தியாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யக்கூடியதுங்கிறதான் அங்கே காட்டக்கூடியதான் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இவன் குருடன் இவனுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும் நான் இந்த அதிகார ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த குருடர்களுக்கு எப்பவுமே வந்து செவித்திறன் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ என்ன இவன் தேவாலயத்துக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கும்போது உள்ளுக்குள்ள பிரசங்கத்தை இவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் நல்ல கவனிங்க வெளியே இருந்து பிரசங்கத்தை கேட்டதுனால இவனுக்குள்ள ஒரு காரியம் உண்டாயிருச்சு என்ன ஆண்டவர் பாவியினுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் ஆனால் தேவபக்தியாக நீதிமானா வாழ்றவங்களுடைய ஜபத்தை கேட்பாரு அப்போ என்னையை குணப்படுத்தினவர் பாவியாக இருக்க வாய்ப்பு இல்லை நல்லா கவனிங்க ஏன்னா அவங்க வந்து பாவியாக இருந்திருந்தால் இவர் ஜபத்தை கேட்டிருக்க மாட்டார் இவன் பாவி இல்லை இவர் பாவி இல்லை ஏன்னா இவருடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என் கண்ணை திறந்ததுனால இவர் பாவி கிடையாது இவர் நீதிமான் அப்போ எனக்கு அருமையான நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் தேவ பக்தி உள்ளவங்களாக இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும்போது நம்மளுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வார் அப்போ பக்தியும் தேவனுடைய சித்தத்தை செய்வதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகக்கூடியதா நான் ஆண்டவருக்கென்று வாழ்வேன் நான் ஆண்டவருக்கென்று காரியங்கள் செய்ய விரும்புகிறேன் சொல்லி நம்ம நம்மளை ஆண்டவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய காதுகள் நம்முடைய ஜபத்திற்கு திறக்கப்பட்டதாய் நம்முடைய ஜபத்தை கேட்டு அதற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் அப்போ எனக்கு அருமையானவர்களே நம்ம எல்லாரும் பக்தி உள்ளவர்களாய் அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா ஏன்னா நம்ம ரொம்ப லெகுவா நமக்கு வேண்டியவைகளை தேடக்கூடியவங்களாக இருக்கிறோம் இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ய என் இருதயத்தை ஏவியறலும் அதற்கு கீழ்படியக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாவை கொடுங்கன்னு கேட்போமா நல்ல ஆண்டவரே நாங்கள் தேவபக்தியுள்ளவர்களாய் உமக்கு சித்தமானதை செய்யக்கூடிய சுத்த இருதயம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமென்று நாங்கள் எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள் ஒரு புது கிரியையை செய்ய வேண்டுமாய் எங்களை முற்றுமாய் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்கிற விளையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் வல்ல வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக